வியூவர்ஸ், ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 3 மாப்பாப்பு ரவுண்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆல் இந்தியா ரேங்க்கு தான், அதாவது ஸ்டேட் ரேங்க்கு தான் வந்து உங்களுடைய அல்ஃபாபெட் சேர்த்து விட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மார்க் ஈக்குவலோ அதுக்கான ஸ்டேட் ரேங்க் அந்த ரேங்க் பர்டிகுலர் ரேங்க்கோட ஏங்கிற மாதிரி சேர்த்து அல்ஃபாபெட் சேர்த்து விட்ருக்காங்க. ஸோ மொத்தம் ஃபஸ்ட்டு மார்க் வந்து 489 அந்த மார்க் எடுத்தவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து அடிஷ்னலாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 130 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கவுன்சிலிங் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதோட லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேபி திங்க் இல்லாமல் தான் அந்த லிஸ்ட்டு வரும். ஸோ யார் யாரெல்லாம் பிடிஎஸ் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, அது 23லேருந்து 25 அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, ஸோ உங்கள் ரேங்க் லிஸ்ட்டு வந்து இதில் வந்திருக்கு, இதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷன் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த அதோட ரேங்க் லிஸ்ட்டு. இது ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட்டுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஷெட்யூல்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கவுன்சிலிங்கான ஷெட்யூல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதை நம்ம வந்து இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நன்றி, வணக்கம்.